வணக்கம். இன்றைக்கு அபி டிவி லைவில் நம்ம பார்க்க போகிறது நடிகர் சிம்புவின் வெந்து தணிந்தது காடு தமிழகம் முழுவதும் மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த நிலையில் இதில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த ரிச்சர்ட் என்பவர் திருநெல்வேலி மண்ணை சேர்ந்தவர். இவர் இன்று நெல்லை முத்துராம் திரையரங்கில் ரசிகர்களோடு இந்த படத்தை பார்த்து ரசித்தார். அதனை அடுத்து அவர் அதிரடியான பேட்டியை அளித்துள்ளார். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. நான் ரிச்சர்ட், எனக்கு சொந்த ஊர் திருநெல்வேலி தான். இந்த வெந்து தணிந்தது காடு படத்தில் வந்து ஒரு மெயின் ரோல் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த ரோல் வந்து கௌதம் வாசுதேவ் மேனன் வந்து ஒரு ட்ரெயின் சந்திப்பில் தான் என்னை கூப்பிட்டாங்க இந்த படத்துக்கு. இந்த படம் ஏற்கனவே நம்ம சவுத் ஜோனில் உள்ள கதை தான். இங்கேருந்து டிராவல் ஆகி சென்னை போகிற கதை. பாம்பேயில் நடக்கிற அந்த கூலிப்படைகளோட அந்த கேங் வார மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. இதில் வந்து இசக்கிங்கிற கேரக்டரில் இந்த படத்தில் ப்ளே பண்ணியிருக்கேன். நம்ம ஊருக்காரங்கிறதுனால எனக்கு அதில் ஒரு பெருமை. ஏன்னா நம்ம ஊர் பாஷை பேசி தான் இந்த படத்தில் நம்ம நடிச்சிருக்கோம். அதனால் இதை வாய்ப்பளித்த கௌதம் மன்னனுக்கு நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் இந்த படத்துக்கு உழைத்த ஒத்துழைத்த அத்துணை நல்ல ரசிகர் பெருமக்களுக்கும் நம்ம ஊருக்காரன் சார்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, இதுவே பார்ட் டூ இருக்குது. பார்ட் டூக்காண்டி வெயிட் பண்ணுறோம். அது கூட இல்லை, பெரிய வாய்ப்புகளை எதிர்பார்த்து இல்லை. இல்லை, இது ஒருத்தரோட உண்மையான கதை. அதனால் இது சமுதாயத்துக்கு என்ன சொல்ல, அவர் அந்த ஜேனர் தான், அதுதான் அப்படி ரியலாக தான் எடுத்திருக்கு. இல்லை, ஒன்றும் பெரிய ஆர்டிஃபிஷியலாக பெரிய ஃபைட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது. அது ரியலாக என்ன நடக்குமோ அதுதான் எடுத்திருக்கோம். ஸோ வன்முறை எப்பவுமே ஆதரிக்க முடியாது. இல்லை, அது வேண்டாம். அவர் வாழ்க்கையில் அதை எப்படிலாம் திருப்பிச்சுன்றது இன்றைக்கி இளைஞர்கள் மத்தியில் இது கொஞ்சம் நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. கூடாதுன்றதுக்கு இது ஒரு இல்லை. நானும் கௌதம் மன்னனும் ட்ரெயினில் ஒன்றா வந்தோம். அவங்க அந்த இந்த படத்துக்கு ஷூட்டிங்க்கு வந்து வந்திருந்தாங்க இந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரே கம்பார்ட்மெண்ட் கூபையில். ஸோ அண்ணன்ட்ட பேசும்போது இந்த மாதிரி நான் படம் பண்ணுறதுக்கு போயிட்டுருக்கேன்னாங்க. அப்போ நான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக பேசுவேன். பேசுகிறத வச்சு அண்ணன் வந்து இதில் ஒரு ரோல் இருக்குது பண்ணுறீங்களான்னு கேட்டாங்க. இசைக்கின்ற ரோல் ஆ பண்ணுறேண்ணே அப்படின்னு சொல்லி அப்புறம் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்து அப்புறம் அண்ணன் கூப்பிட்டு இந்த ரோல் நடிக்க வச்சாங்க. ஆமாம். இல்லை, சிம்பண்ணன் வந்து இதில் உங்களுக்கு படம் பார்த்தா தெரியும், மற்ற படங்களை விட வந்து இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பார். மற்ற படங்களை விட ஸ்டைலிஷாக இல்லாமல் ரியலாகவே அவர் அந்த முத்து கேரக்டராகவே தான் வாழ்ந்தார். அந்த உடம்பு 21 வயசில் இருந்து இருக்கட்டும், அதில் இருந்து இப்போ ரியல் டான் ரேஞ்சுக்கு அந்த பார்ட் டூ லீடு வரைக்கும் அவர் உடல் அமைப்புகள் மாற்றம் இருக்கும். சின்ன பையனிலிருந்து பெரிய ஆளாக வர்ற வரைக்கும் அவர் நல்லா லீடு அந்த அதை இன்ட்ரெஸ்டாக பண்ணியிருப்பார். ஸோ என்கிட்ட புதுமுகம் மாதிரியே இல்லை. அவர் எனக்கு ஓன என் கடையில் ஒர்க் பண்ணுற ஒரு தொழிலாளி மாதிரி தான் பழகினார். அவர் ஒரு பெரிய ஸ்டார் மாதிரியும் காட்டிக்கிடலை. கொஞ்சம் அரவணைச்சு நல்லா சந்தோஷமா பண்ணோம் எல்லாரும். அதனால பயம் இல்லாம இல்ல தாக்குற மாதிரி இல்ல. அவரு நம்ம கடையில வேலைக்கு சேர்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ கிளைமேக்ஸ்ல வந்து ரெண்டு பேருக்கும் இந்த டைலாக் டெலிவரிகள் இருந்தது. அது கொஞ்சம் பேசும்போது பயமா இருந்தது. ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னு தெரியலன்னு. பட் ஆனா அதுவும் நல்லா ரசிச்சுக்கிட்டாங்க. ரசிச்சு அது ரியலா இருக்கிறதுனால ரசிச்சுக்கிட்டாங்க. இந்த இருக்குல்ல, இன்றைக்கி தான் வந்திருக்கேன் சென்னையிலேருந்து. இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். இன்றைக்கி வந்து நம்ம தேட்டரில் தான் முதல்ல பார்க்குறேன். ஃபேமிலியோடு பார்க்கலான்ட்டு வந்தேன். ரசிகர்கள் வரவேற்பு இருக்குல்ல நல்லா. அதுக்கு கதை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க டைரக்டர் அண்ணன். அது முடிஞ்ச உடனே ஒரு 1 or 2 மந்தில் அறிவிச்சிருவாங்க.